புவி வெப்பமயமாதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் தொடர்ந்து அதிக மரங்களை நடுவது காலத்தின் தேவை. இந்த பூமியை மனிதர்கள் மட்டுமல்லாது மற்ற ஜீவராசிகள் வாழ்வதற்கு ஏதுவான பகுதியாக தக்க வைக்க வேண்டியது நம் கடமை. தன்னல நோக்கில் மனிதர்கள் காடுகளை அழிப்பது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. ஆனால் மரங்கள் நடுவதில் ஆர்வம் கொண்டு சுற்றுச்சூழலை காப்பதை தங்கள் கடமையாக சிந்திக்கும் மனிதர் பலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி வரும் பேராசிரியர் குர்முக் சிங்கிற்கு பசுமை மீதும் தோட்டக்கலை மீது தனித்த ஆர்வம் உண்டு. கடந்த 35 ஆண்டுகளாக தோட்டக்கலையில் ஈடுபட்டு வரும் குர்முக் ஜப்பானிய போன்சாய் மரம் வளர்ப்பை செய்து வருகிறார். சிறிய பூச்சட்டியில் பெரிய அளவிலான போன்சாய் மரங்களை நேர்த்தியான முறையில் இவர் உருவாக்கி வருகிறார். 1500க்கு மேல போன்சாய் மரங்களை நான் வளர்க்குறேன். இந்த செடிங்க ட்ரே சின்ன உயரத்தில் வளர்க்கப்படும். இந்த ட்ரேவை போனும் இதில் வளர்ற செடியை சாயினும் சொல்லுவாங்க. இந்த செடிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதுக்கு உரங்களை கூட திரவ வடிவத்தில் தான் தரணும். பேராசிரியர் குர்முக் சிங் 390 சதுரடி பரப்பளவு கொண்ட தனது வீட்டின் கூரையில் 1500 போன்சாய் மரங்களை வளர்த்து வருகிறார். இதில் அழிந்து வரும் அரிய வகையிலான செடிகளும் அடக்கம். கட்டுமான வேலைங்க அதிகமாகிக்கிட்டே வர வர மரங்களை நாம் அதிகம் வெட்ட தொடங்கிட்டோம். இதனால தான் பஞ்சாப்ல நிறைய வகையான மரங்கள் அழிஞ்சிட்டு வருது. எங்க அம்மா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த தோட்டத்தை ஒரு ப்ரொஃபஸர் தான் வடிவமைச்சாரு. கடந்த 20 வருஷமாக பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற மலர் கண்காட்சியில் இந்த போன்சாய் ரக மலர்களை நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். இப்போ நிறைய பேர் ஆர்வமாக கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பயிற்சி தரலாம்னு இருக்கேன். தாவரங்கள் நமக்கு நல்ல நண்பர் என கூறும் குர்முக் சிங், மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் தருவதோடு மன அழுத்தங்களை போக்கி நோய்களிலிருந்து நம்மை தூரம் வைக்கும் என்கிறார். மரங்களால மனுஷங்களுக்கு நிறைய நன்மைங்க இருக்கு. தினம் புதுசு புதுசா பூக்களை இலைகளை பார்க்கும்போது மனசுக்கு குதூகலத்தை தரும். மரங்களோட நம்ம உறவாடுறது நமக்கு நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை தரும். இந்த காங்கிரீட் காடுகள்ல நாம வாழ இந்த மரங்க தான் ஆக்சிஜன்ற பெரிய கொடையை தருது. தன் தாயிடம் பெற்ற சிறந்த எண்ணங்களை குர்முக் தனது மகனுக்கு கடத்தி கொண்டு வருகிறார். இவரை போலவே இவரது மகனுக்கும் மரங்கள் தாவரங்கள் மீது பெரும் காதல் உள்ளது. கரோனா காரணமாக ஏற்பட்ட பொது முடக்கத்தில் இவர்களுக்கு இந்த தோட்டம்தான் ஆதரவு கரம் கொடுத்துள்ளது. போன்சாய் தோட்டக்கலையை கத்துக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சத ரொம்ப சந்தோஷமாவே நினைக்கிறேன். கண்காட்சியில நாங்க கலந்துகிட்டப்ப நிறைய பேர் பாராட்டினாங்க. இதை எப்படி வளர்க்கறதுன்னு நிறைய பேர் ஆர்வமா கேட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இந்த கலையை நிறைய பேர் கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறப்பவே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. லாக்டவுன் காலத்தில் இந்த செடிகளோடு இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கஷ்டமான இந்த லாக்டவுனை மறக்கிற மாதிரி இந்த செடியை சந்தோஷத்தை தருது. தோட்டக்கலை மீதான ஈடுபாட்டை தனது பெற்றோரிடம் இருந்து பெற்ற குர்முக் சுற்றுச்சூழலை தூய்மையாகவும் பசுமையாகவும் வைக்க ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு மரமாவது நட வேண்டும் என்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இடிவி பாரத் செயலியை டவுன்லோட் செய்யவும்.